எக்ஸசைஸ் நம்பர் 2.3ல தேர்ட் சம் இங்க என்ன கேட்டிருக்காங்க செக் வெதர் 7 + 3x இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் இந்த மாதிரி ஃபேக்டர் ஆஃப்னு கேட்டாதான் நம்ம என்ன பண்ணணும் போன சம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போட்ட மாதிரி போடணும் சரியா டிவிஷன் வந்து ரிமைண்டர்னு கேட்டாக்கா செகண்ட் சம்ம செகண்ட் மெத்தட்ல போட்ட மாதிரி போடுங்க சரியா ஃபேக்டரானு கேட்டோம்னா நம்ம வழக்கப்படி என்ன பண்ணுவோம் இங்கே 7 + 3x இருக்குது ஃபார்மேஷனை ஒழுங்காக எக்ஸில் இருந்து கான்ஸ்டன்ட் வரைக்கும் எழுதுவோம் 3x + 7 இஸ் ஈக்குவல் டு 0 தென் 3x ஈக்குவல் டு -7 ஆகிடுமா அப்புறம் அப்போ என்ன வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -7/3 இது நமக்கு எக்ஸுக்கு கிடச்சிருக்க வேல்யூ தென் இது என்னது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x³ + 7x சரி இப்போ என்ன பண்ணோம் எக்ஸுக்கு மட்டும் இந்த பி ஆஃப் எக்ஸுக்கு என்ன பண்ணுறோம் -7/3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ 3க்கு -7/3 ஹோல் கியூப் +7 × -7/3 ஹோல் கியூப் சரி இங்கே என்ன பண்ணலாம் முதல்ல இது ப்ராக்கெட் குள்ள இருக்கிறது முடிக்கணும் இப்போ -7 தி ஹோல் கியூப் அப்போ என்ன வரும் மைனஸ் வர ஆன்சர் வரும் டிவைடட் பை 3³ அப்போ 3 × -7 என்ன பண்ணலாம் 7³ -7³ இஸ் 343 சரியா 3³ இஸ் 27 +7 சாரி இங்கே கியூப் இல்லை 7 × -7 இஸ் -49 ஸோ -49/3 சரி இப்போ இந்த 3 என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷன் இருக்குது 3 ஆகவே இது கேன்சல் பண்ணலாமா 3 எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் வரும் ஸோ -343 டிவைடட் பை 9 − 49/3 இப்போ ரெண்டுமே மல்டிபிள்ஸ் தானே அப்போ 9 மட்டும் நான் எல்சிஎம்மாக எடுத்துக்கலாமா அப்போ 9 நான் எல்சிஎம்மாக எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே 9 இருக்குது இங்கே 9 செக் பண்ணும்போது 9 கேன்சல் ஆகிடும் 1 அப்போது -343 × 1 = -343 இங்கே 9 கொண்டு போகிறேன் இங்கே 9 எடுத்துகிட்டு போனேன்னா 3 டிவைட் பண்ணும்போது 3 times 49 × 3 வரும் ஸோ 9 × 27 = 12 + 147 ஸோ என்ன ரெண்டுமே மைனஸ் சைன் இருக்கு ஸோ -147 − 343 ரெண்டுமே ஆட் ஆகும் ரெண்டும் சேம் சைன்ன்றதுனால 10 + 4 + 9 = -490 ஸோ ஆன்சர் இஸ் -490 / 9 எப்போ பி ஆஃப் -7/3 சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது ஸோ ஃபேக்டராக இருந்ததுன்னா திஸ் இஸ் அ ஃபேக்டர் எது 7 + 3x ஃபேக்டராக இருந்ததுன்னா இந்த வேல்யூக்கு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 3x³ + 7x சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 0 வந்திருக்கணும் ஸோ 0 வராமல் வேல்யூ வந்திருக்குது அதனால் இந்த வேல்யூ என்னது 3x + 7 இஸ் நாட் த ஃபேக்டர் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் 3x³ + 7x